ஏ ஹாய் கை எல்லாரும் எப்படி இருக்கீங்க இந்த வீடியோல நாம மை கார்டனுடைய கடைசி எபிசோட தான் பார்க்க போறோம் போன எபிசோட்ல ஜெசி கூட சேர்ந்து மூணு அவங்க ஹஸ்பண்ட கொலை பண்றதுக்காக பிளான் போட்டிருப்பாங்க அவங்களுடைய பிளான் படி ஜெஸ்ஸி வீட்டுக்கு வந்திருந்தப்ப மயக்கத்துல இருந்த மூனுடைய ஹஸ்பண்ட் மயக்க ஊசி எடுத்து ஜெஸியுடைய கழுத்திலே சொருகி ஜெஸிய மயக்கமாக்கிட்டு இருப்பாரு அதோட ஜெஸி கூட சேர்ந்து அவங்க ஹஸ்பண்ட கொலை பண்றதுக்காக பிளான் போட்ட மூன் திடீர்னுக்கு ஜெஸ்ஸிக்கு இப்படி பண்ணாங்கன்னு யோசிக்கும் போதுதான் இப்ப அப்படியே அந்த சீனை கட் பண்ணி ஜெஸிய மூணு அவங்க ஹஸ்பண்ட கொலை பண்றதுக்காக பிளான் போட்டாங்கல்ல அன்னைக்கு மூணு அவங்க ஹஸ்பண்ட் அவருடைய கிளினிக்கு போய் பார்த்திருப்பாங்க அங்க போய் அவருடைய ஆபீஸ்ல இருக்கும்போது அவங்க அக்காவுடைய பியூனரல்ல பார்க் அவங்க கிட்ட வந்து வெட்டிங் ரிங்க கொடுத்து வெட்டிங்காக ப்ரொபோஸ் பண்ணி இனிமே வாழ்க்கை ஃபுல்லா உங்களுக்கு கார்டியனா இருப்பேன் அப்படின்ற மாதிரி ப்ராமிஸ் பண்ணிருப்பாரு அந்த விஷயத்தை யோசிச்சு பார்த்தவங்க அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட நீங்க என்னை எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க பார்க்கும் கொஞ்ச நேரம் அப்படியே யோசிச்சுட்டு நீ என்ன ஒன்னா இருந்தா கண்டிப்பா நீ எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ண மாட்டேன் அப்படின்னு எனக்குள்ள ஒரு எண்ணம் இருந்துச்சு அதுக்காக தான் நான் இன்னைக்கு உனக்கு மேரேஜ் மேரேஜ்க்காக ப்ரொபோஸ் பண்ண அதோட நம்ம இப்போ ஒரு ஃபேமிலியா இருக்கும் இதே மாதிரி கடைசி வரைக்கும் ஒரு ஃபேமிலியா நம்ம எப்பவுமே இருப்போமா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு மூணும் கடைசி வரைக்கும் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இவங்க இப்ப என்ன எண்ணத்துல இருக்காங்க அப்படின்றதே சுத்தமா புரியல அவரை கொலை பண்ணோன்ற எண்ணத்துல இருக்காங்களா இல்ல அவரை எப்படியாச்சும் திருத்தி அவருடைய தப்ப உணர வச்சு அவரை மாத்தணும்னு நினைக்கிறாங்களான்னு புரியல அதுக்கப்புறம் அவங்க அங்க இருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்து பக்கத்து வீட்டு லேடிக்கு ஒரு கேக் எடுத்துட்டு போய் குடுக்குறாங்க அந்த லேடியும் கேக்க வாங்கிட்டு வாங்கல ஒரு காஃபி குடிப்போம் அப்படின்னு கூப்பிடுறாங்க ரெண்டு பேரும் அதுக்கப்புறம் உள்ள போய் காஃபியும் குடிக்க ஆரம்பிக்கிறாங்க ஜெஸியும் மூணும் போட்ட பிளான் படி பக்கத்து வீட்டு லேடிக்கு மூணு கையில அடிபட்டு இருக்க மாதிரி ஒரு தழுப்ப அவங்க காட்டி இருக்கணும் ஆனா அவங்க அந்த பிளான்லயே இல்ல அவங்க என்ன நினைச்சாங்கன்னே தெரியல அந்த மாதிரி ஒரு அடி அவங்களுடைய கையிலே கிடையாது இப்படியே அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும் போது மூணு அந்த லேடி கிட்ட உங்களை எல்லாருமே கொலகாரின்னு சொல்றாங்க ஆனா நீங்க திரும்பவும் இந்த இடத்துக்கு வந்ததுக்கான காரணம் என்னன்னு கேட்க பக்கத்து வீட்டு லேடியும் மூணும் இவங்களுடைய பாஸ்ட பத்தி கேட்டதும் அப்படியே கொஞ்ச நேரம் யோசிக்க ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறம் தயங்கி தயங்கி நான் என்னோட ஹஸ்பண்ட கொலை பண்ணல அவர் அன்னைக்கு வாக்கிங்க்கு போறதுக்காக இருந்தாரு திடீர்னு அப்படியே ஹார்ட் அட்டாக் வந்து மயங்கி இறந்து போயிட்டாரு ஆனா அந்த டைம்ல அவர் இறந்து போயிட்டாருன்னு நான் நம்பவே இல்ல கிட்டத்தட்ட ஒரு மாசம் அவருடைய டெட் பாடி கூட நான் வாழ்ந்துட்டு இருந்தேன் எந்த ஒரு ஸ்மெல்லுமே எனக்கு சுத்தமா வந்த மாதிரியே இல்ல ஏன்னா என்னுடைய உள்மனசு அவர் உயிரோட இருக்காருன்னு நம்பிடுச்சு அதுக்கப்புறம் அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு ஸ்மெல் வந்ததுக்கு அப்புறமா தான் போலீஸ் வந்து இந்த விஷயத்தை எல்லாமே பார்த்தாங்க ஆனா அவங்க கண்ணுக்கு நான் ஒரு கொலகாரியா தான் தெரிஞ்சேன் அவர் உயிரோட உயிரோட இருந்த காலம்லாம் நான் ஒரே ஒரு தடவை கூட வீட்டை விட்டு வெளியே போனதே கிடையாது அதுக்கான காரணம் என்னன்னு எனக்கு அப்ப தெரியாம இருந்துச்சு சரி ஒருவேளை நம்மள பாதுகாக்கிறதுக்காக இந்த மாதிரி பண்றாரோன்னு நினைச்சிட்டு இருந்தேன் அதை ஒரு டைம் அவர்கிட்டயும் கேட்டேன் ஆனா அவர் அதுக்காக இல்லைன்னு சொன்னாரு எனக்கு அதை கேட்டு ரொம்ப அதிர்ச்சியா இருந்துச்சு ஆனா வெளியே போகாம இருந்ததுக்கு நானும் ஒரு காரணம் தான் ஏன்னா என்னுடைய வீட்டு கதவு எப்பவுமே ஓபன்ல தான் இருக்கும் நான் நினைச்சிருந்தா போயிருக்கலாம் ஆனா நான் வெளி உலகத்தை பார்த்து பயந்தேன் ஏன்னா எங்க ஹஸ்பண்ட் சொன்ன எல்லாத்தையுமே நான் நம்பிகிட்டு இருந்தேன் அதனால தான் நான் வெளி உலகத்தை பயந்துன்னு மூனு கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க இதெல்லாம் கேட்ட மூன்கும் அவங்களுடைய வாழ்க்கை கூட அப்படியே ஒத்து போற மாதிரி தெரியுது ஏன்னா இவங்களுமே வீட்டை விட்டு வெளியே வந்தது கிடையாது அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க கூட இவங்கள பார்த்தது கிடையாதுல இந்த மூணு மாசம் இங்க வந்து அதே மாதிரி தான் இந்த பக்கத்து வீட்டுலேடியும் ஒரு காலத்துல இருந்திருக்காங்க ஆனா அதுக்கப்புறம் அத எல்லாத்தையுமே தாண்டி வெளி உலகத்துக்கு வந்திருக்காங்க இப்ப மூணுமே அத கொஞ்சம் கொஞ்சமா ரியலைஸ் பண்ணி தான் வெளி உலகத்துக்கு வர ஆரம்பிச்சிருக்காங்க அதுக்கப்புறமா தான் அவங்களுக்கு எல்லா விஷயமுமே புரியவும் வந்திருக்கு இப்படி இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போதே அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து கால் வருது அவரும் இந்த எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு நான் வேலையில இருந்து கிளம்பலான்னு இருக்கேன் வரும்போது உனக்கு ஏதாச்சும் வாங்கிட்டு வரணுமான்னு கேக்குறாரு இந்த டைம் மூணு அவர்கிட்ட இவங்களுடைய பிளான் படி பார்பிக்கு செய்ய போறதா சொல்லி சார்கோல் வாங்கிட்டு வர சொல்லிருக்கணும் ஆனா அவங்க இவங்களுடைய பிளான் படி போகாம அவர்கிட்ட எதுவுமே கேட்காம விட்டுடுறாங்க இப்படி மூணு ஜெஸ்ஸி கூட சேர்ந்து போட்ட பிளான் எதையுமே எக்ஸிக்யூட் பண்ணாம ஜெசிய வீட்டுக்கு வர வச்சிருக்காங்க அங்க மயக்கத்துல இருந்த அவங்க ஹஸ்பண்டும் அந்த டைம்ல ஜெஸ்ஸியை கழுத்துலயே மயக்க ஊசியோட குத்தி இருப்பாரு இப்ப மூணு எதுக்காக ஜெசிக்கு இப்படி பண்ணாங்கன்றத ஒரு பிளாஷ்பேக்ல காட்டுறாங்க

எடுத்துக்கலாமான்னு கேட்க அவன் அந்த மூன்றரை கோடியோட மட்டும் நிறுத்த மாட்டா அவளை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் அவ கண்டிப்பா இதை வச்சு மேலும் மேலும் பிளாக் மெயில் பண்ணி நம்ம கிட்ட இருந்து காசு புடுங்க மட்டும் தான் பாப்பா இதே மாதிரி தான் அவளுடைய ஹஸ்பண்டோ இந்த விஷயத்தை வச்சு என்ன பிளாக் மெயில் பண்ணா நானும் அவனை கொலை பண்றதா தான் இருந்தேன் ஆனா நல்ல வேலையா அவனாவே இறந்து போயிட்டான் எனக்கு அந்த நியூஸ் ரொம்ப சந்தோஷமா தான் இருந்துச்சு ஆனா நம்ம ஜெஸிய சும்மா விட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம பையனுடைய எதிர்காலத்துக்கு தான் அது ஆபத்து அவனுடைய வாழ்க்கையே போயிடும் அதனால அவளை ஏதாச்சும் பண்ணி ஆகணும் அப்படின்னு வழக்கம் போல அவருடைய பையனை காட்டி மூணாவர் பக்கம் இழுத்துறாரு ஆனா மூணுக்கு அந்த டைம்ல அவங்க பையன் அவங்க அப்பா தான் கொலை கொலப்பனாரு அப்படின்னு சொல்லியிருப்பாங்கல்ல அந்த விஷயம் தெரியும் இருந்தாலும் அது தெரிஞ்சுமே எதுக்காக இவங்க பார்க் கூட சேர்ந்து ஜெசிக்கு இப்படி பண்ண நினைச்சாங்கன்னு தெரியல ஒருவேளை அவங்களுக்கு அவங்க பையன் சொன்னதுல கொஞ்சம் சந்தேகம் இருந்திருக்கும் போல தான் இப்படி பண்ணிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் இப்போ இவங்க ரெண்டு பேரும் ஜெசியை கொலை பண்ணணும் அப்படின்னு பிளான் போட்டாங்கல்ல அதனால ஜெசியை எப்படியாச்சும் இவங்களுடைய வீட்டுக்கு வர வைக்கணும்னு தான் மூணு அவங்க ஹஸ்பண்டை கொலை பண்ண போறதா சொல்லி ஜெசிகிட்டே ஹெல்ப் கேட்டு கூட சேர்ந்து பிளானும் போட்டு அவளை வீட்டுக்கு வர வச்சிருக்காங்க அதோட அவங்க ஹஸ்பண்டுக்கு அவங்க ஜூஸ்ல மயக்கம் பிறந்த எதுவுமே கலந்து கொடுக்கல இப்படி வழக்கம் போல அவங்க ஹஸ்பண்ட் சொன்னதை கேட்டு தப்பா ஜெசிக்கு இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் ஜெசி மயக்கத்துல இருக்கும்போது அவளை பார்த்துக்கிட்டே நம்ம பண்ணது தப்பு நம்ம ஜெசிக்கு இந்த மாதிரி பண்ணிருக்க கூடாது அவளுடைய ஹஸ்பண்ட அவ கொலை பண்ணிருந்தாலும் அதுக்கான காரணம் அவளுக்கு இருக்கு அவளை கொடுமை அவ அனுபவிச்சிருக்கா அவளுக்கு நம்ம இப்படி பண்ண கூடாது அதோட அவ பிரெக்னன்ட் லேடி நம்ம பண்ணது தப்பு அப்படின்னு உணர்றாங்க அதோட மூணு ஹஸ்பண்டும் ஜெசியுடைய கையை காலெல்லாம் டேப் வச்சு சுத்திட்டு அவளை அவளை புதைக்கிறதுக்காக வீட்டுக்கு பின்னாடி பள்ளம் தோண்டிக்கிட்டு இருக்காரு அப்பதான் மூணு ஜெஸ்ஸிய பாத்துட்டு இது எல்லாத்தையுமே யோசிச்சுட்டு இருக்காங்க ஜெஸ்ஸியும் அதே நேரம் கண்மொழிக்கிறா அப்ப இத பாத்த மூணு அவளை எப்படியாச்சும் இங்க இருந்து காப்பாத்தணும்னு சொல்லி அங்க இருந்து ஒரு கத்தி எடுத்துட்டு வந்து அவளுடைய கையில குடுக்குறாங்க ஜெஸிக்க ஒண்ணும் புரியல என்ன நம்மள வர வச்சு மாட்ட வச்சுட்டு இப்ப நம்மள காப்பாத்துறதுக்கு கத்திய குடுக்குறாங்களேன்னு யோசிச்சுட்டு இருக்கா அப்ப அவங்களுடைய ஹஸ்பண்ட் உள்ள வரா மாதிரி இருக்கு அவங்களும் அவர் வராரு நீ மயக்கத்துல இருக்க மாதிரியே அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா நின்னுகிட்டு இருக்காங்க உள்ள வந்த அவரும் ஜெஸ்ஸிய புதைக்கிறதுக்காக ரெடியாக

ஓ அப்போ உனக்கு எல்லாமே தெரிஞ்சு ஏன் கூடவே சேர்ந்து இவளை கொலை பண்ண பிளான் போட்டு என்ன முட்டாளாக பாத்திருக்கியா அப்படின்னு சொல்றாரு மூணு உண்மையை சொல்லுங்கன்னு கேக்குறாங்க பார்க்கும் இதுக்கப்புறம் மறைச்சு என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி ஆமா அவளை நான் தான் கொலை பண்ணேன் என்ன தைரியம் இருந்தா என் ஃபேமிலியவே அவன் இருப்பா அவளை மாதிரி புண்ணெல்லாம் உயிரோட இருக்க கூடாதுன்னு நினைச்சேன் அதனாலதான் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டு அவளை கொலை பண்ணு சொல்றாரு மூணால அவங்களுடைய ஹஸ்பண்ட் இப்படி எல்லாம் பண்ணுவாருன்றத நம்பவே முடியல பயங்கர அதிர்ச்சியில இருக்காங்க ஏன்னா இத்தனை நாளா அவங்க அவங்களுடைய ஹஸ்பண்ட் ஃபேமிலிக்காக எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு ஒரு பிரம்மையில வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க ஆனா அவரு சரியான சைக்கோத்தனமான ஆளா இருந்திருக்காரு அப்படின்றது இவங்களுக்கு தெரியாமலே இருந்திருக்கு இப்ப அவரே எல்லாத்தையும் சொன்னதுக்கு அப்புறம் அவங்களால அதை ஏத்துக்கவே முடியல அழுதுகிட்டே நீங்க அவளை கொன்னுட்டு நம்ம பையன் மேல பழிய இருக்கீங்களே இத செய்யறதுக்கு எப்படி உங்களுக்கு மனசு வந்துச்சு நீங்க அவனுக்கு அப்பா தானே எதுக்காக இப்படி பண்ணீங்கன்னு கேட்டுட்டு இருக்காங்க இப்படி உங்க பேசிக்கிட்டு இருக்க டைம்லயே மூன் கொடுத்த அந்த சின்ன கத்திய வச்சு ஜெசி அவளுடைய கையில இருக்க அந்த டேப்ப கட் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்ப மூன் கூட பேசிட்டு இருந்த பார்க் ஜெஸ்ஸி அசையறத பாத்துறாரு இத பார்த்த அவரும் பயங்கர அதிர்ச்சி ஆயிடுறாரு ஜெஸ்ஸி பக்கத்துல போய் அவ மயக்கத்துல இருக்காளான்னு பாக்க போறாரு அப்ப ஜெஸ்ஸி அவ கையில வச்சிட்டு இருந்த அந்த கத்தியை வச்சு அவருடைய மூஞ்சிலே கீரல் போட்டுறா அவரும் மூஞ்சில ரத்த காயத்தோட நின்னுகிட்டு என்ன கொலை பண்றதுக்கு அவ கையில கத்திய குடுத்திருக்கியா அப்படின்னு பயங்கர கோவமா மூண பாக்குறாரு ஜெஸியும் அப்படியே பயத்துல கத்திய நீட்டிக்கிட்டு இருக்கா அப்ப பார்க் அவளை அப்படியே எட்டி உதச்சி அவளை அடிக்க ஆரம்பிச்சிடறாரு ஜெஸியால ஒண்ணுமே பண்ண முடியல பார்க் அவளை போட்டு சம்மடி அடிச்சிட்டு இருக்காரு இதெல்லாம் எல்லாம் பார்த்த மூணும் அவளை காப்பாத்தணும்னு சொல்லி ஒரு கத்தி எடுத்து கையை அறுத்துக்கிட்டு இதோட எல்லாத்தையும் நிறுத்துங்க கடைசியா உங்க பையனுக்கு நீங்க அப்பாவா இருக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறேன் எல்லாத்தையும் நீங்க மாத்திட்டு இருக்க பாருங்க அப்படி இல்லையானா நீங்க ஏதாச்சும் பண்ணிட்டு போங்க என்னையும் ஜெசியும் விட்டுருங்க அப்படின்னு சொல்றாங்க ஆனா பார்க் அதுக்கெல்லாம் அசர்ற மாதிரியே இல்ல அவங்களை அப்படியே சைக்கோத்தனமா பார்த்துட்டு என்னால உன்ன ஹேண்டில் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறியான்னு சொல்லிட்டு பக்கத்துல வராரு மூணுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல அவரும் பக்கத்துல வந்து அவங்களை தவடையிலே ஒண்ணு விட்டு என்ன இப்ப என்ன பண்ண போற வீட்டை விட்டுற சொல்றியே நான் மட்டும் இல்லையா நான் நீ ஒரு குப்பை நீ இப்ப இந்த மாதிரி ஒரு பெரிய பில்டிங்ல இவ்வளவு காலமா நல்ல வாழ்க்கையை வாழ்ந்திருக்க நான் அதுக்கு காரணம் நானு நான் இல்லையனா நீ ஒண்ணுமே கிடையாதுன்னு அவங்களுடைய முடிய புடிச்சு அப்படியே தூக்குறாரு மூணு அவங்க கையில வச்சிட்டு இருந்த கத்திய வச்சு அவருடைய காலிலே குத்திட்டு அப்படியே படியில ஏறி மேல போறாங்க பார்க்க கத்திய புடுங்கி போட்டு அவங்க பின்னாடியே மேல ஏறி வராரு அதே நேரம் பக்கத்து லேடி பால்கனில இருக்காங்க அவங்க மேல இருந்து மூணு வீட்டு கண்ணாடி மூலியமா ஜெசி பயங்கர காயத்தோட தவிழ்ந்துகிட்டு இருக்கிறத பாக்குறாங்க ஜெசியுமே அவங்க அவங்கள பாக்குறா அவங்களும் பதறி அடிச்சுட்டு கீழே ஓடி வராங்க அதே நேரம் பார்க்கும் மூணு பக்கத்துல வந்து நீ எதுக்காக இதெல்லாம் பண்ண நீ இந்த வீட்டோடைய ராணியா உன் பையனுடைய அம்மாவா எப்படி இருந்தியோ அப்படியே அமைதியா இருந்திருக்கலாம்ல எதுக்காக இதெல்லாம் பண்ண அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி கண் கலங்கிக்கிட்டே அவங்கள கழுத்த நெரிச்சு கொல்ல பாக்குறாரு அப்ப பதறி அடிச்சுட்டு ஓடி வந்த பக்கத்துட்டு லேடி வெளியே இருந்து காலிங் பல்ல அழுத்துறாங்க மூணு உடனே அவங்களுக்கு கேக்குற மாதிரி கத்த பாக்க பார்க்க அவங்களுடைய வாயை பொத்திக்கிட்டு கழுத்த நெரிச்சுக்கிட்டு இருக்காரு வெளியே இருக்க பக்கத்துட்டு லேடியும் ஏதோ தப்பா இருக்குன்னு சொல்லி போலீஸ்க்கு கால் பண்றாங்க அதே நேரம் பயங்கர அடியோட விழுந்து கிடந்த ஜெசி பார்க் மூண கொலை பண்றத பாக்குறா இத பார்த்த அவர் எப்படியாச்சும் தசை திருப்பணும்னு சொல்லி பக்கத்துல இருக்கிற ஒரு தொட்டி எடுத்து அங்க இருக்கிற கண்ணாடி மேல போட்டு உடைக்கிறா அவ கண்ணாடி உடைச்ச சுத்தம் பார்க்குக்கும் கேட்டுது வெளியே இருக்க பக்கத்து லேடிக்கும் கேட்டுது பார்க்கும் மூனை கழுத்த நெறிக்கிறத நிறுத்திட்டு அப்படியே எழுந்து ஜெசிய பாத்துக்கிட்டு இருக்காரு ஜெசி ஆனா கண்ணாடிய உடைச்சிட்டு அப்படியே விழுந்து கிடக்குறா அப்ப மூணு எழுந்து பார்க்கிட்ட இது எல்லாத்துக்குமே காரணம் நீங்க தாங்க அப்படின்னு சொல்லி படியில இருந்து பார்க்க தள்ளி விட்டுறாங்க பார்க்கும் படியில இருந்து விழுந்ததுல தலையில அடிபட்டு ஸ்பாட்ல இறந்து போயிடுறாரு மூணும் அவங்க கையாலே அவங்க ஹஸ்பண்ட கொன்னத நினைச்சு ஒரு மாதிரி கண்கலங்கிட்டு இருக்காங்க இருந்தாலும் அவங்க பண்ணது தான் சரி இல்லன்னா அவங்களுடைய ஹஸ்பண்ட் இவங்கள நம்ப வச்சு இன்னும் எவ்வளவு காலத்துக்கு என்னென்னலாம் செஞ்சுட்டு இருந்திருப்பாரு அப்படின்னு தெரியல மூணும் அவங்க ஹஸ்பண்ட கொலை பண்ணதுக்கு அப்புறமா போலீஸ் கிட்ட அவங்களாவே போய் சரணடைறாங்க அப்போ போலீஸ் இன்வெஸ்டிகேஷன்ல என்னுடைய ஹஸ்பண்ட கொன்னது நான் தான் அதோட அந்த மின்னன்ற பொண்ணை கொன்னது என்னோட ஹஸ்பண்ட் அவர் கொண்ட சொன்னதை என் பையன் கண்ணால பாத்திருக்கான் அவன் தான் சாட்சி அவன் தான் எனக்குமே சொன்னான் அதோட ஜெசியோட ஹஸ்பண்ட கொன்னதும் என்னுடைய ஹஸ்பண்ட் தான் என் ஹஸ்பண்ட் முன்ன கொன்ன விஷயம் எப்படியோ ஜெசியோட ஹஸ்பண்டுக்கு தெரிஞ்சு போச்சு அதனால என்னுடைய ஹஸ்பண்ட் ஜெசியோட ஹஸ்பண்டையும் கொலை பண்ணிட்டாரு என் ஹஸ்பண்ட் ஜெசியோட ஹஸ்பண்ட கொலை பண்ண விஷயத்த ஜெசி எப்படியோ கண்டுபிடிச்சிட்டா அதனால நானும் என்னுடைய ஹஸ்பண்டும் சேர்ந்து அவளை கொலை பண்ண பார்த்தோம் ஆனா நான் அதெல்லாம் தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டு ஒரு கட்டத்துல என்னுடைய ஹஸ்பண்ட கொலை பண்ண வேண்டியதா போச்சு அப்படின்னு எல்லா விஷயத்தையுமே சொல்லிடுறாங்க அதோட ஜெசியோட ஹஸ்பண்ட கொன்னது ஜெஸி தான் இருந்தாலும் அவங்க ஜெசி பிரெக்னன்டா இருக்கா அவளுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு அவ ஏகப்பட்ட கொடுமைகளை ஆல்ரெடி அனுபவிச்சுட்டா அதனால இதுக்கு மேல அவ அதை அனுபவிக்க வேணாம்னு சொல்லி அவ அவங்க ஹஸ்பண்ட கொலை பண்ண விஷயத்த போலீஸ் கிட்ட சொல்லாம மறைச்சிடுறாங்க போலீஸும் மூணு விசாரிச்ச விஷயங்களையும் மூணு அவங்க கிட்ட சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே ஜெசி கிட்ட சொல்றாங்க இதெல்லாம் கேட்ட ஜெசியும் அவளுடைய ஹஸ்பண்ட கொன்னது அவ தானு மூணுக்கு தெரிஞ்சிருந்தோம் அத அவங்க சொல்லாம நம்மள காப்பாத்த பாத்துருக்காங்களே அப்படின்னு ஒரு மாதிரி எமோஷனலா மூணு நினைச்சுக்கிட்டே அப்படி உறைஞ்சு போயிருக்கா அதுக்கப்புறம் மூணு ஜெயில்ல கஸ்டடியில வச்சிருக்காங்க இப்படியே கோர்ட்ல மூணு விசாரிக்கிறதுக்கான நாளும் வருது கோர்ட்ல நீங்க ஏதாச்சும் சொல்ல நினைக்கிறீங்களான்னு மூணு கிட்ட கேட்க மூணு இன்வெஸ்டிகேஷன்ல என்ன சொன்னாங்களோ அது எல்லாத்தையுமே கோர்ட்ல சொல்லிட்டு நான் என் வாழ்க்கைய இத்தனை நாளா நானா வாழாம என் ஹஸ்பண்டோட ஒரு தலையாட்டி பொம்மையா தான் வாழ்ந்துட்டு இருந்திருக்கேன் என் ஹஸ்பண்டும் என்னை ப்ரொடெக்ட் பண்றாரு எனக்காக தான் எல்லாத்தையும் பண்றாருன்னு நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா நான் ஒரு கட்டத்துல அது எல்லாத்தையும் ரியலைஸ் பண்ணி எல்லா உண்மையும் தெரியும் வந்ததுக்கு அப்புறமா தான் நான் எவ்வளவு முட்டாளா இருந்திருக்கேன் வந்திருக்கேன் அப்படின்றதே எனக்கு புரிய வந்துச்சு இதுக்கு மேல நான் அந்த மாதிரி இருக்க போறது இல்ல என்னுடைய வாழ்க்கைய நான் எப்படி வாழணும்னு நினைக்கிறேனோ அப்படிதான் வாழ போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் மூணு கோர்ட்ல இருந்து ஜெயிலுக்கு கூட்டிட்டு போக இருக்கும் போது ஜெசி அவங்கள அங்க வந்து பாக்குறா இப்ப அப்படியே பேக்ல காட்டுறாங்க மூணு ஜெயில கஸ்டடியில இருந்தப்ப ஜெசி அவங்கள பார்த்து பேசுறதுக்காக ஜெயிலுக்கு வந்திருப்பா அப்ப பாக்க போறதுக்கு முன்னாடி போறவங்களுடைய பேரையும் அவங்க ஜெயில இருக்கிறவங்களுக்கு என்ன உறவு அப்படின்றத பத்தியும் எழுதிட்டு ரிஜிஸ்டர் பண்ணிட்டு போவாங்க அந்த ரிஜிஸ்டர் பண்றதுல ஜெஸ் பேசி மூணுடைய ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி எழுதிட்டு போறா அதுக்கப்புறம் அவங்கள போய் பார்த்து அவங்க கிட்ட நீங்களும் உங்களுடைய ஹஸ்பண்டும் சேர்ந்து என்ன கொலை பண்றதுக்கு தானே அங்கே வர வச்சிருக்கீங்க அதோட உங்களுக்கு என்னையும் உங்க ஹஸ்பண்டையும் சேர்த்து கொலை பண்றதுக்கு வாய்ப்பு கிடைச்சுமே நீங்க அதை பண்ணாம என் கையில கத்திய கொடுத்து என்ன எதுக்கு காப்பாத்த பாத்தீங்கன்னு கேக்குறா அவங்களும் நீ மட்டும் என்ன என் ஹஸ்பண்ட் என்ன கொலை பண்ண ட்ரை பண்ணிட்டு இருந்தப்ப கண்ணாடியை உடைச்சு என்ன காப்பாத்த பார்த்தல அதை எதுக்காக பண்ண நான் தான் உன்னை கொலை பண்ண தானே அங்கே வர வச்சேன்னு சொல்றேன் அப்ப நீ என்ன காப்பாத்ததுக்கு எதுக்காக அதை பண்ண பண்ணணும் அதோட நீ ஒண்ணும் நான் கொடுக்குறேன்னு சொன்ன அந்த மூன்றரை கோடிக்காக இதை பண்ணலன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அந்த பியூனரல்ல நீ என்னை பார்த்து உங்களுடைய ஹஸ்பண்ட் தான் என் ஹஸ்பண்ட கொன்னதுன்னு சொல்லாம இருந்திருந்தேனா நான் எந்த விஷயத்தையுமே நோண்டி பார்க்க ஆரம்பிச்சிருக்க மாட்டேன் இன்ன வரைக்குமே என் ஹஸ்பண்டோடைய போய்களை கேட்டு போலியான வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருந்திருப்பேன் நான் இப்ப என்னுடைய வாழ்க்கைய நான் நினைக்கிற மாதிரி வாழணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கான காரணமே நீ தான் அதனாலதான் நான் உனக்கு இதை பண்ணணும்னு நினைச்சேன் அதோட நீயும் யாரோட பேச்சும் கேட்டுட்டு அவங்க சொல்ற மாதிரி வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காது உன்னோட உன்னுடைய வாழ்க்கைய உனக்கு எப்படி வாழணும்னு தோணுதோ அப்படி வாழு அப்படின்னு சொல்றாங்க இப்படி இவங்க கூட பேசின இந்த விஷயத்த ஜெசி மூணு இப்ப பாக்கும்போது அப்படியே யோசிச்சு பாக்குறான் மூணு இனிமே வச்ச நீ உங்க குழந்தையும் ரொம்ப சந்தோஷமா வாழுங்க அப்படின்ற மாதிரி பாத்துட்டு அங்க இருந்து அப்படியே பஸ்ல ஏறி ஜெயிலுக்கு போறாங்க இப்படியே வருஷங்கள் போகுது ஜெசி அவளுக்கு பிறந்த குழந்தையோட அவளுடைய வாழ்க்கைய ஒரு சின்ன கடையில வேலை செஞ்சுக்கிட்டு சந்தோஷமா கழிச்சுட்டு இருக்கா அதோட அவங்க அம்மா உனக்கு குழந்தை பிறந்தா போட்டோ எடுத்து எனக்கு அனுப்பிச்சு விடு அப்படின்னு சொல்லி இருப்பாங்கல்ல அவளும் அதே மாதிரி அவங்களுடைய குழந்தையுடைய போட்டோ எடுத்து அவங்களுக்கு அமிச்சு வைக்கிறா இன்னொரு பக்கம் மூணு ஜெயில இருந்து ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா அவங்க அம்மா பக்கத்து விட்டு லேடி அவங்க பையன் அப்படின்னு மூணு பேர் கூடவும் சேர்ந்து ரொம்ப சந்தோஷமா அவங்களுடைய வாழ்க்கைய அவங்க நினைச்சா மாதிரி வாழ்ந்துட்டு இருக்காங்க இப்படியே லைஃப் இன் மை கார்டன் அப்படின்ற இந்த சீரிஸை ரொம்பவும் சூப்பரா முடிக்கிறாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க புதுசா பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அடுத்த வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன் பை காய்ஸ்